ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நல்ல ஹோட்டல் ஸ்டேயில் சூப்பரான எக் ஆம்லேட் தான் பார்க்க போகிறோம். இப்படி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் வந்து வெங்காயம் நிறையா ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஆம்லேட்டுக்கு. இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க, மூணத்தையும். அப்புறம் வந்து அதுக்கு தேவையான அளவு பார்த்தீங்கன்னா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டை ஸ்மெல் இருக்காது நமக்கு, ஹெல்த்துக்கும் நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு முட்டை நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், அதுக்கு வந்து இவ்வளோ வெங்காயம் போடுங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்கும் நமக்கு. முட்டையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம், ஆம்லேட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தாராளமாக வரும். இதில் மெயின் விஷயம் என்னென்னா, முட்டையை போட்டு நல்லா அடிக்கும், உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு பீட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மஞ்சத்தூள் ஸ்மெல்லும் இருக்காது, எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும். அப்படியே நல்லா நொற வர அளவுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இல்லைன்னா பெரிஞ்சிருக்கும், அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வாட்டர் முட்டை யூஸ் பண்ணுறோம், பெரிஞ்சிருக்கும். நம்ம இந்த அளவுக்கு பீட் பண்ணணும், அப்போ தான் வந்து அந்த முட்டை ஸ்மெல்லே இருக்காது நமக்கு. ஏன்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த முட்டை ஸ்மெல்லே பிடிக்காது, ஒரு மாதிரி எந்த ஸ்மெல்லும் அடிக்கும். இந்த மாதிரி பீட் பண்ணிட்டீங்கன்னா சுத்தமாக ஸ்மெல்லே பாருங்கள். அதாவது எதுவுமே வந்து ஃபுல்லாக வச்சு வேக வைக்காதீங்க, அது டேஸ்ட்டே இருக்காது. எந்த பொருள் செஞ்சாலுமே லைட்டாக சிம்மிலே வச்சே செய்யுங்க. இப்போ போட்டாச்சு, எண்ணெயும் போட்டாச்சு. இது ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு மேலே லைட்டாக வந்து பெப்பர் பொடி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா விட்டுடலாம். பெப்பர் ஜீரகம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மிக்சியில் நல்லா தூளாக்கி அதை கூட போட்டுக்கலாம், அதுவுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள் திருப்பி போட்டாச்சு, நல்லா வெந்துட்டு. ஓகே, நம்ம இப்போ எடுத்து சாப்பிட வேண்டியதான்.